ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஓவர். 2021 ஓடிடியில் ரிலீஸ் ஆன, ஜனவரியில் ரிலீஸ் ஆன திரைப்படத்துடைய வீடியோ மசன் அந்த எபிசோடில் பார்க்க போயிடும். ஸோ இந்த படம் வந்து கிரிக்கெட் புக்கீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிரிக்கெட் சூதாட்டம். இது வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், இது எப்படி இயங்குது அப்படின்ற அந்த டீட்டெயில் வந்து நமக்கு தெரியாது. இதன் அடிப்படையில் இது இயங்குது, எப்படி வந்து அது நம்பிக்கையாக பண மாற்றங்கள் செய்கிறாங்க, இதுக்கான பணத்தை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்குவீங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு க்ரைம் த்ரில்லர், ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாட்டாலும் ஒரு டீசெண்டான ஒரு க்ரைம் த்ரில்லர். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி, மது, வாசு இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா, காசி வந்து என்னென்னா அபராட் போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நடுவில் வந்து கடன்கள் வாங்கி அந்த ஏஜென்ட் வந்து ஏமாத்திருவாப்பில் அதில் நிறைய கடன்கள் இருக்குது. வீட்டில் வந்து கடங்கரை வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு 60 லட்சம் 70 லட்சம் கிட்ட தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் தான் வந்து எப்படி வந்து உடனே பணம் கிடைக்கும் அப்படின்னும்போது இந்த கிரிக்கெட்டை சூதாட்டம் வந்து இவங்க கண்ணில் படுது, வாசுக்கோடைய கண்ணில் படுது. ஸோ காசிக்கு தான் வந்து 60 லட்சம் பணம் தேவை. காசியோட லவர் தான் வந்து மது, வாசு வந்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. இதில் வந்து இவங்களுக்கு வந்து காசிக்கு வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் சூதாட்டம் பற்றிய ஒரு லீடு கிடைக்குது. இந்த லீடு கிடைக்கிறப்ப வந்து வாசு எவ்வளோ சொல்கிறப்பல, டெய் வந்து வேணாண்டா இதில் போனீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற பணத்தையும் இழந்துருவோம் அப்படின் போது, மது அவருடைய லப்பர் மதுவும் என்ன சொல்கிறான்னா வேணாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து வேறு வழி கிடையாது, எனக்கு வேறு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்கள், உடனே பணம் தேர்த்துறதுக்கு அப்படின்போது சரின்னு விட்டுறாங்க. ஸோ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, காசி வந்து அதில் பெட் கட்ட ஆரம்பிக்கிறப்பல. பெட் கட்ட ஆரம்பித்தப்புறம் நடக்கிற விஷயங்கள், அதில் அவங்க ஜெயித்தாங்களா, கடன் அடைச்சாங்களா, பணம்லாம் உடனே கிடச்சிருச்சா அப்படின்றத ஒரு டீசெண்டான க்ரைம் த்ரில்லர் மூலமாக இந்த திரைப்படத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மினிமலிசமான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். ஓகேவா, ஒரு ஹீரோ, அவனுக்கு பணம் தேவை, அவன் வந்து கிரிக்கெட் சூதாட்டத்தில் முதல் முறையாக இறங்குறான், அவன் அந்த கடனை அடைச்சானான்றதான் ஒன்லைன். ஸோ இதை வச்சுட்டு ரொம்ப அழகாக கதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன எனக்கு நம்ம ரொம்ப ரசித்த விஷயம் வந்து இந்த கிரிக்கெட் புக்கிங், அந்த கிரிக்கெட் சூதாட்டம் எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு விஷயமும், அது எந்தெந்த பேனலில் எப்படி எப்படிலாம் வந்து அவங்க வந்து ஊர் ஊராக வச்சுருக்காங்க ஆட்கள், அது உள்ளார வந்து அந்த நம்பகத்தன்மையோடு நீங்கள் எப்படி உள்ளார போக முடியும் அப்படின்ற விஷயங்களும் டீட்டெயிலாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அதுக்காகவும் இந்த படத்தை கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். இது ஒன்று. ரெண்டாவது, காசியாக இருக்கட்டும், வாசு கேரக்டர் காசி வந்து ரொம்ப நல்லாவே எமோஷனலாக வெளிப்படுத்திருக்கிறார். அதேமாதிரி அந்த மது வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, சாந்தினி சௌத்ரி நல்லாயிருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடுபுலி ஆட்டமாக வந்து கதை மாறுது. இந்த என்ன சொல்கிறது, காசி வந்து பணம் வந்து கிரிக்கெட் சூதாட்டத்தில் கட்டுறான் இல்லையா, அந்த கட்டினதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னதான் வந்து நம்பகத்தன்மையோடு இருந்தாலும் இதுக்குள்ளாரே உள்ளடியாக வைக்கக்கூடிய ஏ டீம், பி டீம், சி டீம்லாம் வந்து நிறையா இருக்குன்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. பிரவீன் வர்மா தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். சுதீர் வர்மா இந்த படத்துக்கான ப்ரொடியூசர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரவீன் வர்மா ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறார். படம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது பிரவீன் வர்மா இறந்துடுறார். அதன் பிறகு சுதீர் வர்மா தான் வந்து இந்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கடைசியில் அந்த மெமரியை அப்படின்னு போட்டுட்டு பிரவீன் வர்மாவை போடும்பொழுது அவர் என்ன சொல்கிறது, அவர் ஒர்க் பண்ண ஸ்டில்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் ஒரு டீசன்ட் த்ரில்லர் பார்க்கணும் நினைக்கிறவங்க நிச்சயமாக, அதுவும் கிரிக்கெட் ரசிகர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் இந்த சூப்பர் ஓவர் 2021. நிச்சயமாக பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நீங்கள் ரொம்ப யோசிக்க, அதான் நான் சொல்கிறேன், டீசெண்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் இருக்கக்கூடிய மதிப்பு 5-3. இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் த்ரில்லர், ஆஹாவில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன, இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த தளத்தில் உங்களுக்கு வர வீடியோக்கெல்லாம் பார்ப்பீங்க, ரெகுலர் வீடியோஸும் இருப்பீங்க, உடனே ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக்கை போட மறந்துடா, ஏன்னா ஒரு வீடியோக்கான மதிப்பாக அந்த வந்து லைக் பட்டனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்குறேன். அது வரையும் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை அனைத்து சினிமா தகவல்களும் ஜாக்கி சினிமாஸில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.